ಗುರು ಬ್ರಹ್ಮ ಗುರು ವಿಷ್ಣು ಗುರುದೇವು ಮಹೇಶ್ವರ ಗುರು ಸಾಕ್ಷಾತ್ ಪರಬ್ರಹ್ಮ ತತ್ಮೈ ಶ್ರೀ ಗುರುಮೇ ನಮಃ. ಎಲ್ಲರಿಗೂ ನಮಸ್ಕಾರ. இன்றைக்கு என்னுடைய ஆன்மீக ஜோதிடம் 1953 என்கிற யூடியூப் சேனலுக்காக புரட்டாசி மாதத்தினுடைய சிறப்பு பலன்களை பற்றி சொல்லிக்கொண்டு வருகிறேன். அந்த வரிசையிலே தற்போது சிம்மராசியை பற்றி சில நிமிடங்கள் சொல்லலாம் என்றிருக்கிறேன். தைரியமும் கடின உழைப்பும் கொண்டு வாழ்க்கையை முன்னேற துடித்து கொண்டிருக்கின்ற சிம்மராசி அன்பர்களே, இந்த மாதம் உங்களுக்கு மிக மிக அருமையான ஒரு மாதமாக இருக்கின்றது. குறிப்பாக ஒரு ஜாதகத்திலே லக்னம் 2, 5, 7, 9, 10, 11 ஆகிய இடங்கள் நல்ல கிரகங்கள் இருந்து நல்ல தசாபுக்தி நடக்குமானால் அந்த ஜாதகர் வந்து ஒரு நல்ல யோகம் உள்ளவராக இருப்பார்கள். குறிப்பாக 2வது இடம் என்று சொல்லக்கூடிய அந்த தனஸ்தானம், வாக்குஸ்தானம், நேத்திரஸ்தானம், வித்யாஸ்தானம் என்று சொல்லக்கூடிய அந்த 2வது இடத்திலே தற்போது அருமையாக இந்த கிரகங்கள் இருக்கின்றன. சூரியன், செவ்வாய், புதன் ஆகிய இந்த 3 கிரகங்களும் அமைந்திருக்கின்றன. இந்த 3 கிரகங்களினாலே உங்களுடைய வாக்கு, உங்களுடைய கல்வி, உங்களுடைய தொழில், உங்களுடைய பொருளாதார நிலைமை இவை அனைத்துமே ஒரு நல்ல உயர்ந்த நிலையை அடையக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றன. அந்த 2வது வீட்டுக்கும் 11வது வீட்டுக்கும் அதிபதியாக இருக்கக்கூடிய புத பகவான் தன்னுடைய சொந்த வீட்டிலேயே ஆட்சியாகவும் உச்சமாகவும் அமைந்திருக்கிறார். அதோடு கூட ராசி அதிபதியான சூரிய பகவானோடு சேர்ந்து பலம் பெற்றவராக இருக்கிறார். கூடவே செவ்வாயினுடைய அனுகிரகம் சேர்ந்து இருக்கிறது. ஆகினாலே புதாதித்ய யோகத்தோடு 2வது இடத்துக்குரிய அதிபதி 2வது வீட்டிலே ஆட்சி உச்சமாக இருக்கக்கூடிய ஒரு நிலையிலே இந்த சிம்ம ராசிக்காரர்கள் இருக்கும்போது இவர்களை விட ஒரு நல்ல ஒரு எதிர்காலம் படைத்தவர்களோ அல்லது நல்ல ஒரு பலன்களை பெற்றவர்களோ வேறு யாரும் இருப்பார்கள் என்று சொல்ல முடியாது. அதே நேரத்திலே கனிஷ்ட சகோதர ஸ்தானம், தைரிய வீரிய விருத்தி ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 3வது இடத்திலே சுக்கர பகவான் தன்னுடைய சொந்த வீட்டிலே அமர்ந்து ஆட்சியாக அமர்ந்து உங்களுக்கு நல்ல பலன்களை வாரி வழங்கி கொண்டிருக்கிறார். அவர் வந்து தொழிலையும் உங்களுடைய முன்னேற்றத்தையும் வேலை இல்லாமல் வேலை தேடி கொண்டிருக்கின்ற இளைஞர்களுக்கு புதிய வேலைவாய்ப்பை கொடுப்பவர்களாகவும், அதே நேரத்திலே சின்னத்திரை கலைஞர்கள், சினிமா கலைஞர்கள், இசைக்கலைஞர்கள் இவர்களுக்கெல்லாம் ஒரு நல்ல எதிர்காலத்தையும் கொடுக்க காத்திருக்கின்றார்கள். அதோடு டாக்டர்கள், மற்ற நடிகர்கள், கலைத்துறையில் இருப்பவர்கள், ஓவியர்கள், இப்படி கலைத்துறை சம்பந்தப்பட்டவர்களுக்கும் மருத்துவத்துறை சம்பந்தப்பட்டவர்களுக்கும் இந்த மாதம் ஒரு அருமையான மாதமாக இருக்கிறது. அதோடு கூட 6வது இடத்திலே சனியும் குருவும் சேர்ந்திருக்கிறார்கள். 6வது இடத்திலே குரு இருப்பது ரொம்ப விசேஷம் என்று சொல்லலாம். என்று கேட்டால் 6வது இடத்திற்கு அதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவான் தன்னுடைய சொந்த வீட்டிலே ஆட்சியாக இருந்தாலும் குரு பகவான் அங்கே நீச்சமாக இருக்கிறதுனால நீச்சபங்க ராஜயோகம் பெற்றிருக்கிறார். நீச்சபங்க ராஜயோகம் பெற்றிருக்கின்றது மட்டுமல்ல, 6வது இடத்திலே குரு பகவானால் உங்களுக்கு நல்ல வந்து ஒரு பலன்கள் காத்திருக்கின்றன. 6வது வீட்டிலே அஸ்தங்கம் என்று சொல்லக்கூடிய 6வது வீட்டில் இந்த குரு பகவான் இருந்தால் கூட தன்னுடைய 5வது பார்வையாக தொழில் ஸ்தானத்தையும், 7வது பார்வையாக 12வது இடத்தையும், 9வது பார்வையாக தனஸ்தானத்தையும் பார்க்கிறார். தனக்காரங்கனை தனஸ்தானத்தையும் குரு பகவான் பார்க்கிறார். ஆகையினாலே இந்த மாதம் முழுக்க உங்களுக்கு ஒரு அருமையான பலன்களை நீங்கள் கடையை காத்திருக்கிறீர்கள். பொதுவாக சொல்லப்போனால் எல்லோருக்குமே ஒரு நல்ல மாதமாக இது அமைகிறது. முதலீடுகள் செய்த இடத்திலே நிறைய லாபங்கள் கிடைக்கும். எப்போதோ நான் முதலீடு செய்தது இப்போது மெச்சூரிட்டி ஆகி வரும்போது பார்த்தால் நல்ல பலன்களாக இருக்கும். ஆகையினாலே புதன், சுக்கிரன், சனி, குரு ஆகிய எல்லா கிரகங்களுடைய ஆதரவினாலே உங்களுக்கு இந்த மாதம் வந்து மிக அருமையான பலன்கள் இருக்கிறது. ஆகையினாலே நீங்கள் தினமும் விநாயகர் பெருமானை வணங்கி வந்தாலும், சூரியனையும் புதனையும் வணங்கி வந்தாலும், பெருமானை வணங்கி வந்தாலும் இந்த புரட்டாசி மாதம் உங்களுக்கு வந்து மிக அருமையான மாதமாக அமையும் என்று சொல்லி இந்த அளவில் நிறைவு செய்கிறேன். ஜெய் ஜெய்சங்கர, அரகர சங்கர, கரும்பாக்கம் சீனிவாசன், பொழிச்சலூர், எல்லோருக்கும் நமஸ்காரம். குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வர குரு சாட்சாத் பரபிரம்மா தத்மை ஸ்ரீ குருமே நமஃ. எல்லோருக்கும் நமஸ்காரம். இன்றைக்கு என்னுடைய ஆன்மீக ஜோதிடம் 1953 என்கிற யூடியூப் சேனலுக்காக புரட்டாசி மாதத்தினுடைய சிறப்பு பலன்களை பற்றி சொல்லிக்கொண்டு வருகிறேன். அந்த வரிசையிலே தற்போது சிம்ம ராசியை பற்றி சில நிமிடங்கள் சொல்லலாம் என்றிருக்கிறேன். தைரியமும் கடின உழைப்பும் கொண்டு வாழ்க்கையை முன்னேற துடித்து கொண்டிருக்கின்ற சிம்ம ராசி அன்பர்களே, இந்த மாதம் உங்களுக்கு மிக மிக அருமையான ஒரு மாதமாக இருக்கின்றது.
குறிப்பாக ஒரு ஜாதகத்திலே லக்னம் 2, 5, 7, 9, 10, 11 ஆகிய இடங்கள் நல்ல கிரகங்கள் இருந்து நல்ல தசாபுக்தியில் நடக்குமானால் அந்த ஜாதகர் வந்து ஒரு நல்ல யோகம் உள்ளவராக இருப்பார்கள். குறிப்பாக இரண்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய அந்த தனஸ்தானம், வாக்குஸ்தானம், நேத்திரஸ்தானம், வித்யாஸ்தானம் என்று சொல்லக்கூடிய அந்த இரண்டாம் இடத்திலே தற்போது அருமையாக இந்த கிரகங்கள் இருக்கின்றன. சூரியன், செவ்வாய், புதன் ஆகிய இந்த மூன்று கிரகங்களும் அமைந்திருக்கின்றன. இந்த மூன்று கிரகங்களினாலே உங்களுடைய வாக்கு, உங்களுடைய கல்வி, உங்களுடைய தொழில், உங்களுடைய பொருளாதார நிலைமை இவை அனைத்துமே ஒரு நல்ல உயர்ந்த நிலையை அடையக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றன. அந்த இரண்டாம் வீட்டுக்கும் பதினோராம் வீட்டுக்கும் அதிபதியாக இருக்கக்கூடிய புத பகவான் தன்னுடைய சொந்த வீட்டிலே ஆட்சியாகவும் உச்சமாகவும் அமைந்திருக்கிறார். அதோடு கூட ராசி அதிபதியான சூரிய பகவானோடு சேர்ந்து பலம் பெற்றவராக இருக்கிறார். கூடவே செவ்வாயினுடைய அனுகிரகம் சேர்ந்து இருக்கிறது. ஆகினாலே புதாதித்ய யோகத்தோடு இரண்டாம் இடத்துக்குரிய அதிபதி இரண்டாம் வீட்டிலே ஆட்சி உச்சமாக இருக்கக்கூடிய ஒரு நிலையிலே இந்த சிம்மக ராசிக்காரர்கள் இருக்கும்போது இவர்களை விட ஒரு நல்ல ஒரு எதிர்காலம் படைத்தவர்களோ அல்லது நல்ல ஒரு பலன்களை பெற்றவர்களோ வேறு யாரும் இருப்பார்கள் என்று சொல்ல முடியாது. அதே நேரத்திலே கனிஷ்ட சகோதர ஸ்தானம், தைரிய வீரிய விருத்தி ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய மூன்றாம் இடத்திலே சுக்கர பகவான் தன்னுடைய சொந்த வீட்டிலே அமர்ந்து ஆட்சியாக அமர்ந்து உங்களுக்கு நல்ல பலன்களை வாரி வழங்கி கொண்டிருக்கிறார். அவர் வந்து தொழிலையும் உங்களுடைய முன்னேற்றத்தையும் வேலை இல்லாமல் வேலை தேடி கொண்டிருக்கின்ற இளைஞர்களுக்கு புதிய வேலைவாய்ப்பை கொடுப்பவர்களாகவும் அதே நேரத்திலே சின்னத்திரை கலைஞர்கள், சினிமா கலைஞர்கள், இசைக்கலைஞர்கள் இவர்களுக்கெல்லாம் ஒரு நல்ல எதிர்காலத்தையும் கொடுக்க காத்திருக்கின்றார்கள். அதோடு டாக்டர்கள், மற்ற நடிகர்கள், கலைத்துறையில் இருப்பவர்கள், ஓவியர்கள், இப்படி கலைத்துறை சம்பந்தப்பட்டவர்களுக்கும் மருத்துவத்துறை சம்பந்தப்பட்டவர்களுக்கும் இந்த மாதம் ஒரு அருமையான மாதமாக இருக்கிறது. அதோடு கூட ஆறாம் இடத்திலே சனியும் குருவும் சேர்ந்திருக்கிறார்கள். ஆறாம் இடத்திலே குரு இருப்பது ரொம்ப விசேஷம் என்று சொல்லலாம். என்று கேட்டால் ஆறாம் இடத்திற்கு அதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவான் தன்னுடைய சொந்த வீட்டிலே ஆட்சியாக இருந்தாலும் குரு பகவான் அங்கே நீச்சமாக இருக்கிறதுனால நீச்சபங்க ராஜயோகம் பெற்றிருக்கிறார். நீச்சபங்க ராஜயோகம் பெற்றிருக்கின்றது மட்டுமல்ல, ஆறாம் இடத்திலே குரு பகவானால் உங்களுக்கு நல்ல வந்து ஒரு பலன்கள் காத்திருக்கின்றன. ஆறாம் வீட்டிலே அஸ்தங்கம் என்று சொல்லக்கூடிய ஆறாம் வீட்டில் இந்த குரு பகவான் இருந்தால் கூட தன்னுடைய ஐந்தாம் பார்வையாக தொழில் ஸ்தானத்தையும், ஏழாம் பார்வையாக பன்னிரெண்டாம் இடத்தையும், ஒன்பதாம் பார்வையாக தனஸ்தானத்தையும் பார்க்கிறார். தனக்காரங்கனை தனஸ்தானத்தையும் குரு பகவான் பார்க்கிறார். ஆகையினாலே இந்த மாதம் முழுக்க உங்களுக்கு ஒரு அருமையான பலன்களை நீங்கள் கடையை காத்திருக்கிறீர்கள். பொதுவாக சொல்லப்போனால் எல்லோருக்குமே ஒரு நல்ல மாதமாக இது அமைகிறது. முதலீடுகள் செய்த இடத்திலே நிறைய லாபங்கள் கிடைக்கும். எப்போதோ நான் முதலீடு செய்தது இப்போது மெச்சூரிட்டி ஆகி வரும்போது பார்த்தால் நல்ல பலன்களாக இருக்கும். ஆகையினாலே புதன், சுக்கிரன், சனி, குரு ஆகிய எல்லா கிரகங்களுடைய ஆதரவினாலே உங்களுக்கு இந்த மாதம் வந்து மிக அருமையான பலன்கள் இருக்கிறது. ஆகையினாலே நீங்கள் தினமும் விநாயகப் பெருமானை வணங்கி வந்தாலும், சூரியனையும் புதனையும் வணங்கி வந்தாலும், பெருமானை வணங்கி வந்தாலும் இந்த புரட்டாசி மாதம் உங்களுக்கு வந்து மிக அருமையான மாதமாக அமையும் என்று சொல்லி இந்த அளவில் நிறைவு செய்கிறேன். ஜெய் ஜெய் சங்கர, அரகர சங்கர, கரும்பாக்கம் சீனிவாசன், பொழிச்சலூர், எல்லோரும் நமஸ்காரம்.